Hi, welcome back to our channel. So, in this video, we will use easy glue to use a pencil case. This is a square size paper. First, we will cross and fold it. So, fold it and crease it. Open it. Now, we will fold it in the side. So, we will fold it. This is very easy. There are foldings mattum na irukku na slow avum kaamichirken so idha neenga appadiye follow panninga easy ah pannidalam ipo idhiyum open pannikalam ipo idha appadiye ipdi thirupi diamond shape la vechukka porom ipo inge irundhu center line varaikkum fold pannikalam adhe maadhiri inge irundhum indha center line varaikkum madichukka porom. இதே இந்த மாதிரி திருப்பி வெச்சிட்டு இப்போ இங்க இருந்து திரும்ப இந்த சென்டர் வரைக்கும் இத half ஆ இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இந்த பக்கமும். இப்போ இதல இங்க இருக்குல்ல சோ இங்க இருந்து இது வரைக்கும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். Same, this is the side repeat panel. Now, this is the side. Now, this is the side. So, this is the side. This is the side. Now, this is the side. இத நல்லா மடிச்சிட்டு பிரஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு மேல ஏதாவது ஸ்கேல் இந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம இப்படி பண்ணா நல்லா அது மடிஞ்சிடும் ஓகேவா இப்போ இத இந்த ஃபோல்டிங் மட்டும் ஓபன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த சைடுல இருக்குறதும் இந்த பக்கமும் இந்த அளவுக்கு ஓபன் பண்ணிட்டு இப்போ இதுல இந்த இடத்துல சோ இங்க ஒரு பாயிண்ட் வரதுல இந்த கிராஸ் ஆவும் இங்க இருந்து வர லைனோ சோ அந்த இடத்துல ஸ்கேல் வச்சு இப்படி ஃபோல்ட் பண்ணிக்க போறோம் அவ்ளோதான் சும்மா அந்த லைன் மட்டும் தெரிஞ்சா போதும் அதே மாதிரி இந்த பக்கமும் கரெக்ட்டா இந்த இடத்துல இப்போ நம்ம கிட்ட இப்படி தான் இருக்கும் சோ இந்த ரெண்டு சைடுல இருக்குறதும் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம் ஃபோல்ட் பண்ணி இந்த இடத்துல இந்த மாதிரி மடிச்சுக்கணும் சோ நம்ம ரெண்டு பக்கத்துல இருந்து இப்படி ஃபோல்ட் பண்ணும்போதே நமக்கு இந்த மாதிரி வரும் சோ வீடியோல பாக்கும்போது கிளியரா தெரியும் நினைக்கிறேன் கிளியரா இல்லனா இன்னொரு வாட்டி காமிக்கிறேன் சோ இது வந்து நமக்கு ஓபன் ஆகி இருக்கும்போது இப்படி தான் இருக்கும் நான் இப்போ ஓபன் பண்ணி காமிக்கிறேன் So first, if we done this, Julia, this number, two pockets are now, if we fold panirko. So in the side, if we fold panno, in the side, if we fold panno. After maler kardiyo, in the madhi madichikano. So same, ide madhi da, in the pakkamo fold panaporo. So if we irkarda, in the side larnde, if we centera fold panno. Adi madhi in the pakkamo. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ணிட்டு இப்போ எல்லா சைட்ஸுமே ஒரு வாட்டி இப்படி நம்ம கார்னர்லாம் இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கலாம் அப்போ நம்மளுக்கு கரெக்டாக ஒரு பாக்ஸ் ஷேப்பில் இது கிடைக்கும் அவ்வளோதான் இப்போ இதே மாதிரி இதை விட 0.5 சென்டிமீட்டர் கம்மியாக வந்து இன்னொன்று செஞ்சு எடுத்துக்க போகிறோம் ஸோ இப்போ இது வந்து ஒன்று வந்து பாட்டமாக இருக்க போகுது ஒன்று வந்து டாப்பாக இருக்க போகுது ஸோ நம்மளுக்கு இது இந்த மாதிரி க்ளோஸ் ஆகும் அவ்வளோதான் நம்மளுடைய பென்சில் கேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ நீங்கள் பண்ணலாம் நான் வந்து டார்க் க்ரீன்லேயும் ஒன்று பண்ணியிருக்கேன்
ஸோ இதுக்கப்புறம் இது உங்களுக்கு எப்படி டெக்கரேட் பண்ணமோ ஃப்ரண்ட்டில் அந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதில் கிட்டத்தட்ட ஒரு 6 or 7 பென்ஸ் ஆர் பென்சில்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணும். அதே மாதிரி இது நல்லா மடிஞ்சிருக்கிறதால நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இதை வந்து இந்த மாதிரி சும்மா ஐஸ் மவுத் அந்த மாதிரி ட்ரா பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பென்சில் கேஸ் பண்ணுறதுக்கு நம்ம க்ளூ யூஸ் பண்ணல, ஸோ இதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக தான் க்ளூ வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து டைரெக்டாக அப்படியே இதில் ட்ரா பண்ணுறதா இருந்தாலும் ட்ரா பண்ணிக்கலாம், இந்த மாதிரி கட் பண்ணி ஒட்டாமல். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்கொயர் ஃபேஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். இது இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் க்ராஸாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் இந்த 4 பக்கம் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குல்ல, இதில் ஒரு ட்ரையாங்கிளை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ இதுக்கு ஆப்போசிட் இருக்க ட்ரையாங்கிளை ஃபுல்லாக கட் பண்ணாமல் கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிக்கணும், இந்த மாதிரி. ஓகேவா? இப்போ இதுக்குள்ளே ஒரு குட்டி ட்ரையாங்கிளை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது இந்த ரெண்டு பக்கம் இந்த ஸ்ட்ரிப் மாதிரி இருக்குல்ல, அதுக்குள்ளே எப்படி கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதுவும் டெக்கரேஷன்ஸ்க்கு தான், ஒரு குட்டி பவ் மாதிரி பண்ணுறேன். ஸோ இதுவும் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேறு மாதிரி பண்ணணும் டெக்கரேட் பண்ணணும்னாலும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சென்டராக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ரெண்டு பக்கத்துலேருந்தும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒட்டிடணும் சென்டரில். இப்போ இதே மாதிரி இந்த பக்கமும். இந்த மாதிரி ஒரு பவ் மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதோட சென்டரில் ஏதாவது ஸ்டோன் இல்லை பீட்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ க்ளூ அப்ளை பண்ணி இந்த கேஸில் எப்படி ஒட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட ஏதாவது ஸ்டிக்கர்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்டிக்கர்ஸை நம்ம டைரெக்டாக இதில் ஒட்டிடலாம், இல்லை ஏதாவது வேறு மாதிரி ட்ரா பண்ணி கூட நம்ம இதில் ஒட்டிக்கலாம். ஸோ எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பென்சில் கேஸ் ஐடியா வந்து ரொம்பவே ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு என்ன கலர்ஸில் பிடிக்குமோ நீங்கள் அந்த கலர்ஸில் இதை வந்து செஞ்சுக்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.